Welcome to Ayyanar's Kitchen. இன்னைக்கு சமையலுக்குள்ள போலாம். ஒரு pan வச்சிருக்கேன் அடுப்புல, அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டுமே நல்லா எண்ணெயில பொரியணும். பொரிஞ்சதுனால நல்ல வாசனையா இருக்கும். பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் போடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டு சமைச்சு காட்டுறேன். நல்லா கண்ணாடி மாதிரி வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா மூடி வச்சு தக்காளியே இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சு வேக விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சுன்னா போதும். பார்த்தீங்களா, தக்காளி 3 பீஸ் எதுவுமே இல்லை. இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை 1/2 கிலோ சிக்கன், நார்மல் பீஸ் தான் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இதில் வேறு எதுவுமே நம்ம போடலை, வெறும் மஞ்சள்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம போட்டு நல்லா கலந்து விடுறோம். நல்லா எல்லா பீஸ்லேயும் இந்த மஞ்சள்தூளும் மிளகாய்த்தூளும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் இந்த மிளகாய்த்தூள் படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம நல்லா ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் சிக்கன் நல்லா ஜூஸியாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நாங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இங்கே பாருங்க, 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காயவும் அதில் கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயஞ்சோன்னு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஆனால் நல்லா எண்ணெய் காஞ்சோட போட்டு நல்லா மொறு மொறுனு ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குதுன்னு. இந்த அளவு வறுத்துட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா கையிலேயே உங்களுக்கு நொறுங்கிடும். இங்கே பாருங்கள், நான் சூடாவடியே எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா,
இந்த அளவுக்கு நூறுங்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயிலே. பாருங்க நல்லா சிக்கன் வெந்துருச்சு, நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா வீட்டில் வறுத்துட்டு நர நரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாருங்க கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, கையிலேயே நுண்ணிக்கிட்டு தான் எடுத்துருக்கோம். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் இப்போது மைல்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதில் இதை மாதிரி ரெண்டு மடங்கு கருவேப்பிலை சேர்த்து செய்யலாம். பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதை மாதிரி சேர்க்கறதுனால உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே வராது. ஏன்னா நல்லா நம்ம எண்ணெயில் பொறிச்சிடுறோம் இல்லையா. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக எல்லா பீஸ்லேயும் படுற அளவுக்கு பாருங்க நல்லா ஃபுல்லாக பீஸும் கலந்தாச்சு. இது பார்க்கும்போதே நல்லா அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.